சங்கர் மெடிக்கோ அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இரட்டை கருவுறுதல் ஸோ பாட்னியில் வந்து நம்ம இரட்டை கருவுறுதல் டபுள் ஃபர்டிலிசேஷன் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா ஸோ இரட்டை கருவுறுதல் ஸோ இரட்டை கருவுறுதல் எங்கே நடைபெறும் அப்படின்னா ஆன்ஜியோஸ்பர்ன்கள் மட்டும் நடைபெறும் அதனுடைய தனித்துவமான ஒரு பண்பு ஆன்ஜியோஸ்பர் யூனிக் யூனிக் கேரக்டர் ஆஃப் ஆன்ஜியோஸ்பர் ஆன்ஜியோஸ்பர்ன்களின் தனித்துவமான ஒரு பண்பு என்னன்னா இரட்டை கருவுறுதல் தான் ஸோ இரட்டை கருவுறுதல் தான் என்ன ஸோ கருவுறுதல்னா முன்னாடி என்ன நமக்கு தெரியணும் ஒன்று மேல் ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைவதற்கு பெயர் தான் கருவுறுதல் இப்ப உதாரணத்துக்கு நம்ம விந்தணு செல்லும் அண்டனு செல்லும் இணைஞ்சிச்சுன்னா அப்ப அது வந்து கருவுறுதல் ரைட்டுங்களா அப்ப ஹேப்லாய்டு செல் இனச்சல்னாலே என்னைக்குமே ஹேப்லாய்டு கேமிட் செல் அப்படின்னா அதில் குரோமோசோம் எண்ணிக்கை பாதியா பாதியாக தான் இருக்கும் ரைட்டுங்களா அந்த உயிரின எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அந்த உயிரினத்தினுடைய இணைச்சல்னா அந்த உயிரினத்துல இருக்கக்கூடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கையில தான் இணைச்சல்ல இருக்கும் அதான் ஒற்றை மையம் என் அப்படிங்கிறோம் ஒற்றை மையம் சோ மற்ற எல்லா செல்லுலையும் எப்படி இருக்கும் டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கும் சோ டூ என் கண்டிஷன்ல இரட்டை மையத்துல இருக்கும் ரைட்டா சோ இங்க வந்து நம்ம கருவுறுதல் இரட்டை கருவுறுதல் அப்படின்னா பாக்குறோம் அப்ப ஆண் நச்சல் பெண் நச்சல் ரெண்டும் இருக்கணுமா ரைட் இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்க ஸோ மகர்ந்த துகள் ஸோ இதில் கேமிட்டோ ஃபைட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் போன சென்ற வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் கேமிட்டோ ஃபைட் அப்படிங்கிறது என்னன்னா அது என் அதில் வந்து ஹேப்லாய்டிசல் தான் இருக்கும் சரி இப்போ தாவரத்தினுடைய ஆணினச்சல் அதாவது நம்ம ஆன்சர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ இந்த மகர்ந்த பை இந்த மகர்ந்த பையில் நமக்கு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் நடந்து மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன் ஆகும் ரைட்டுங்களா ஸோ அந்த மைக்ரோஸ்போர்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்க ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் ஸோ ஒன்று வெஜிடேட்டிவ் செல் உடல செல் இன்னொன்று வந்து ஜெனிரேட்டிவ் செல் உற்பத்தி செல் ஜெனிரேட்டிவ் செல் உற்பத்தி செல் இந்த உற்பத்தி செல்ல வந்து நமக்கு என்ன நடக்கும் மைட்டாசிஸ் நடந்து நமக்கு இரண்டு இணைச்சல்கள் உருவாகும் இந்த நம்ம என்னன்னு சொல்றோம் பாலினேஷன் ஸோ பாலினேஷன்னா என்னது மகர்ந்த சேர்க்கை மகர்ந்த சேர்க்கைனா என்ன நமக்கு இந்த போலன் கிரைன்ஸ் இந்த மகர்ந்த துகளானது இந்த ஸ்டிக்மாவில் வந்து ஒட்டுச்சுன்னா பட்டுதுன்னா அது பேர் மகர்ந்த சேர்க்கை உடனே அதுல என்ன நடக்கும் நமக்கு மகர்ந்த குழல் உருவாகும் ஸோ மகர்ந்த குழல் உருவாகும் ரைட்டுங்களா ஸோ மகர்ந்த குழல் இப்படி வரும் அந்த மகர்ந்த குழல்ல ஜெனிரேட்டிவ் செல் ஒரு நியூக்ளியஸா இருந்தது என்னவா மாறிடும் மைட்டாசிஸ் நடந்து ரெண்டு நியூக்ளியஸா மாறிடும் ரெண்டும் ரெண்டு ஆணி நச்சல் ரைட்டுங்களா ஸோ ஆணி நச்சல் ஸோ ரெண்டும் ரெண்டு ஆணி நச்சல் அது வந்து என்ன பண்ணோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த ஓவரிக்குள்ளார என்ன இருக்கும் சூளு இருக்கும் சரி இந்த சூளுல நமக்கு என்ன இருக்கும்னா கருப்பயிரும் ஸோ இதை நம்ம வந்து தனியான ஒரு கலர் உள்ள ஒரு படத்தை அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் இப்போ பாருங்களா சரி இப்போ நான் வந்து ஒரு பெருசாக ஒரு சூழ்முடி போட்டு முடி ஒரு சூர்பை போட்டாச்சு இந்த சூர்பையில் நமக்கு என்ன இருக்கு ஒரு மகர்ந்த ஓவியல்ஸ் இந்த ஓவில்ஸ்குள்ளார ஏற்கனவே நம்ம எம்ப்ரியோ சேக்குனால் படிச்சிருக்கோம் அந்த அந்த சாக் இப்படி இருக்கு ஸோ எம்ப்ரியோ சாக்ல நான் என்ன இருக்கு அப்படின்னா எம்ப்ரியோ சாக்ல என்னென்ன இருக்குன்னா ஸோ எம்ப்ரியோ சாக்ல ஒரு 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 முட்டை செல் அடுத்தது வந்து ரெண்டு சைனர்ஜிட் அடுத்தது மூணு ஆன்டிபோடல் செல் ரைட்டுங்களா ஸோ ஆன்டிபோடல் செல்ஸு நமக்கு ஒரு மூணு ஆன்டிபோடல் செல் மூணு ஆன்டிபோடல் செல் நடுவுல போலார் நியூக்ளியஸ் பார்த்தோம் ரைட்டுங்களா இப்படிதானே பார்த்தோம் இப்ப நமக்கு இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா போலன் கிரைன்ஸ் போலன் கிரைன் வருது இந்த போலன் கிரைன்ஸ் பட்ட இதுல பட்ட உடனே நமக்கு மறந்த குழல் உருவாகும் சோ இதுல ஏற்கனவே நான் என்னன்னு செல் இருக்குன்னா உடலச்சல் இது வெஜிடேட்டிவ் செல் இது ஜெனிரேட்டிவ் செல் சோ இந்த ஜெனிரேட்டிவ் செல்க்கு சாப்பாடை தான் உடலச்சலினுடைய வேலை அப்போ அதில் இருந்து ரெண்டு ஆணி நச்சல் உருவாகுது ரைட்டுங்களா ரெண்டு ஆணி நச்சல் நமக்கு உருவாகுது கேட்டா ஸோ ரெண்டு ஆணி நச்சல் ரெண்டுமே என்னது எண்ணு தான் ரைட்டா ஹேப்ளைடிசன் ஆணி நச்சல் ரெண்டும் ஸோ இந்த மகர்ந்த குழல் வந்து நமக்கு அப்படியே வரும் சூழ்தண்டு வழியாக வருது சூழ்தண்டு வழியாக வந்து எங்கே வருது அப்படின்னாக்கா மைக்ரோபைல் ரீஜியனுக்கு வருது ஸோ மைக்ரோபைல் ரீஜியனில் வந்து வந்து இங்க சைனர்ஜிட்னு இருக்கு பாருங்க சைனர்ஜிட்ல பில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் இருக்கும் சோ இத நான் வந்து இங்க தனியாவே அந்த படத்தை வரைகிறேன் உங்களுக்கு சோ இதான் எம்பிரியோ சாக் ரைட்டா சோ இந்த எம்பிரியோ சாக்ல இத இந்த படத்தை நான் இங்க மேக்னிஃபை பண்ணி போடுறேன் ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கு சைனர்ஜிட் செல்கள் ரைட்டா ஸோ சைனர்ஜிட் செல்ஸ் ரெண்டு சைனர்ஜிட் செல் ஸோ நடுவில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா கருப்பை ரைட்டுங்களா ஸோ அந்த கருப்பை செல் இது எக்கு ரைட்டா ஸோ இந்த எக்கில் என்ன ஸோ இந்த சைனர்ஜிட்டில் ஜிட்டுல ஃபில்லிஃபாம் அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஃபில்லிஃபாமா அப்பாரட்டஸ் வழியாக இந்த இனச்சல் இந்த இனச்சல் ரெண்டு இருக்குது பாருங்க அது ரெண்டும் நுழைஞ்சி ரைட்டா ஸோ இந்த ப்ளூ கலர் இந்த இந்த இனச்சல் வந்து இது வழியாக இங்கே வருது சைனர் வழியாக ரெண்டும் வருது ஸோ இந்த ரெண்டும் வந்து ஒரு இணைச்சல் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகிடும் அப்படின்னாக்கா இந்த எண்ணோட ஸோ அதுலேயும் எண்ணு தானே இருக்கு ஸோ பிளஸ் எண் இதற்கு இது எகு ஏற்கனவே நம்ம சொன்னோம் இது வந்து எம்பரியோ சைக்கில் எகு ஸோ என்னை எண்ணு சேர்ந்து நமக்கு என்னவா மாறிடுச்சு டூ என் இதற்கு பேர் தான் சைகோட் இது வந்து ஸ்போரோஃபைட்டா மாறிடும் ஸோ ஏன்னா டூ எண் வந்தாலே ஸ்போரோஃபைட் என் நம்பர் ஆஃப் செல் இருக்கிற பிளான்ட்ல இருக்கிற அந்த பார்ட்டுக்கு பேர் நம்ம கேமிட்டோஃபைட்டுமோ இது ஸோ இதில் அடுத்தது மைட்டாசிஸ் நடந்து அது என்னவா மாறிடும் எம்பிரியோவா கருவா மாறிடும் ஸோ கருவா அது மாறிடும் ம் ரைட் ஸோ கருவா மா மாறி தான் கருவா மாறி அதுலேருந்து தான் கருவ எம்பரியோனால் ஆக்சிஸ்லருந்து என்ன வரும் புளிமியூல் புளிமியூல்ல இருந்து தண்டு தொகுப்பு ராடிகல்ல இருந்து வேறு தொகுப்பு வந்து ஒரு தாவரம் வந்துடும் ரைட்டுங்களா ஸோ இது வந்து சைகோட்டா மாறிடும் இது ஒரு ஃபெர்டிலைசேஷன் ரைட்டுங்களா சரி அடுத்தது இந்த எம்பிரியோ சைக்கிளா என்ன இருக்குன்னு பார்த்தோம் அடுத்தது ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா ஸோ ஆன்டிபோடல் செல்ஸ் இது மூணும் என் அடுத்தது சென்ட்ரல் செல்ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம் ரெண்டு போலார் நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்த்தோமா ரெண்டு போலார் நியூக்ளியஸ் ஸோ போலார் நியூக்ளியஸ்க்கு ரெண்டு என் இப்ப இந்த எண்ணும் எண்ணும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணணும்னா டிப்ளாய்டு செகண்டரி நியூக்ளியஸா மாறிடும் இது ரெண்டு ஃப்யூஷன் ஆகுது எண்ணு எண்ணும் சேர்ந்து என்னவா மாறுச்சு டூ எண்ணா மாறுது அந்த அதுக்கு பேர் நமக்கு என்னது எண்ணு எண்ணும் சேர்ந்து டூ என் இந்த டூ நம்ம என்னன்னு சொல்றோம் டிப்ளாய்டு செகண்ட்ரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம் ரைட்டுங்களா இரட்டை மைய செகண்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம் ரைட்டா சோ அது கூட இன்னொரு இணச்சல் இருக்குல்ல இந்த இணைச்சல் இது வருது இது வந்து ஜாயிண்ட் ஆகுது இது ஒரு எண்ணா ஜாயிண்ட் ஆகுது அப்ப ஏற்கனவே இது டூ எண்ணா இருந்ததா அப்ப டூ எண்ணோட இன்னொரு எண் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ட்ரிப்ளாய்டு ட்ரிப்ளாய்டுனா மூன்று மயம் மும்மயம் சோ குரோமோசோம் எண்ணிக்கை என்னவா மாறிடுச்சு ஒரு மடங்கு மூணு ஹேப்ளாய்டா சோ மூணு ஹேப்ளாய்டு சேர்ந்தது ட்ரிப்ளாய்டு ரைட்டுங்களா சோ ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸா மாறிவிட்டது பெண் பிஇஎன் அப்படிம்பாங்க சோ இது மூணு நியூக்ளிய மூணு ஹேப்ளாய்டு நியூக்ளியஸ் சேர்ந்ததுனால அதை நம்ம ட்ரிபிள் ஃப்யூஷன் மூன்று இணைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இது மூணு சேர்ந்ததுனால நம்ம ட்ரிபிள் ஃப்யூஷன் ரைட்டுங்களா இதுக்கு பேர் என்னது ட்ரிபிள் ஃப்யூஷன் மூன்று இணைவு மூன்று இணைவு அப்போ இது ஒரு கருவுறுதல் இந்த சைகோடு ஃபார்மேஷன் ஆகுனது ஒரு கருவுறுதல் ஸோ டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஸோ இரட்டை கருவுறுதல்னா ஒன்று வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் மூலியமாக பிரைமரி என்டோஸ்பர் நியூக்ளியஸ் ஃபார்மேஷன் ஆகுது இன்னொன்று வந்து இந்த முட்டையில் ஆணினச்சல் இணைந்து சைகோட் ஃபார்மேஷன் ஆகுது ஸோ டபுள் ஃபெர்டிலைசேஷன்னா அப்போ என்ன அப்படின்னாக்கா இரண்டு கருவுறுதல் அப்படின்னா ஒரு கருவுறுதல் என்னது ஒரு கருவுறுதல் வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் இந்த ட்ரிபிள் ஃபியூஷன்ல நமக்கு என்ன உருவாச்சு அப்படின்னாக்க ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் உருவாகிடுச்சு இதான் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த எண்டோஸ்பர்ம் தான் கரு வளருவதற்கு நமக்கு சாப்பாடை கொடுக்குது ரெண்டாவது வந்து சைகோட் ஃபார்மேஷன் சைகோட் எப்படி உருவாகும் சிங்கமி ஆணின செல்லும் முட்டையோட ஆணின செல் இணைந்து இங்க என்னவா மாறிச்சு சைகோட் உருவாயிடுச்சு இந்த சைகோட் என்னவா மாறும் இதுதான் எம்பிரியோவா மாறும் சோ இது ரெண்டும் இது ஒரு ஃபெர்டிலைசேஷன் இது ஒரு ஃபெர்டிலைசேஷன் இதான் இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் சோ அதனால இரட்டை கருவுறுதல் வந்து ஆஞ்சோஸ்பர்ம்களின் ஒரு தனித்துவமான பண்பு ஓகேங்களா சோ நன்றி வணக்கம்